ப்ரேஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இன்னொரு நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க என்று நம்புகிறேன். ஒரு விஷயம், நம்ம இந்த நாளுக்குரிய செய்திக்காய் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த அருமையான வேலைக்காக ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்காக உண்மை ஸ்தோத்திரங்களை ஆண்டவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கொடுக்க போகிற அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுக்க கேட்போர் உள்ளங்களிலே இது கிரியை செய்யும்படியாய் தேவனே, நீங்கள் உதவி செய்யும்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களையும் செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் விசேஷமாக நம்முடைய நிகழ்ச்சி ஆரம்பித்து 100வது எபிசோடை கடக்கும்படியாக இது தேவன் கிருபை செய்திருக்கிறார். இது தேவனுடைய சுத்த கிருபை. கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து பலருக்கும் அறிமுகப்படுத்துங்க. இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களுடைய தொலைபேசியின் மூலமாகவும் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளுக்குரிய செய்தி கடந்த வாரத்தின் செய்தியின் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்காக அந்த வார்த்தையின் ஆதாரத்தை, அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இந்த வெளிப்படுத்துதல் 3:11 நம்ம இந்த வார்த்தையை அந்த காரியத்தை உறுதியாய் பற்றி கொண்டிரு என்கின்ற இந்த தலைப்பின் கீழாக அநேக வார்த்தையை நம்ம தியானித்து வருகிறோம். கடந்த 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவது எதை நம்ம பற்றி கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்கும் பொழுது அங்கே பார்க்குறோம், தேவனுடைய பாதத்தை மார்த்தால் பற்றி கொண்டால் என்று நம்ம பார்க்குறோம். அதே போல் யாக்கோபு 2:1 நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவில் உள்ள மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாது இருப்பீர்களாக என்று நாம் கடந்த வாரத்தில் நாம் வந்து அதை நம்ம தியானித்தோம். இந்த நாளிலும் இன்னொரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த உறுதியாய் எதை பற்றி கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எபிரியர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்தவனிடத்திலே பங்குள்ளவராய் இருப்போம் என்று நாம் இப்படியாக பார்க்கிறோம். நம்ம 3வதாக எதை பற்றி கொள்ள வேண்டுமா? ஆரம்பத்திலே நாம் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் எப்படி பற்றி கொள்ள வேண்டுமா? உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் அப்படியாக சொல்லுகிறது. 3வது நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த நம்பிக்கை. முடிவிலே நாம், அதாவது ஆரம்பத்தில் நாம் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை வந்து நம்ம முடிவு பரியந்தம் எப்படி உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டுமா? ஆரம்பத்தில் நாம் கர்த்தரை முதலாவது ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த ரட்சிப்பின் முதல் அனுபவத்தில் எப்படி நம்ம ஆண்டவரை தேடணும், நம்முடைய ஜப வேலை எப்படி இருந்தது, அதிகாலையில் எழுந்து ஜபிப்பது, பாடுவது, அவரை துதிப்பது, அதே போல் நம்ம ஆலயத்துக்கு செல்வதெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக நேரத்தோடு வாஞ்சையோடு நம்ம எல்லா காரியங்களையும் ஈடுபட்டுருந்தோம். அதே போல் ஊழிய காரியமானாலும் சரி, அதே போல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையானாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தது. அந்த ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த அன்பு, தேவன் மேல் இருந்த அந்த பற்றுதல் பயங்கர ஒரு ஆழமாக ரொம்ப டீப்பாக இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்குது? ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி இருக்குது? அந்த அனல் இன்னும் இருக்கின்றதா, இல்லைனா எப்படி அது இன்னும் குறைஞ்சிச்சா? அதை நம்ம பார்க்கும்பொழுது தேவன் அதை தான் நம்ம ஆண்டவர் நம்மளிடத்தில் இடைப்படுகிறார். ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை வந்து நாம் வந்து முடிவு பரியந்தம் எப்படி உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று இங்கே வேத வசனத்தில் இங்கே ஒரு ஆலோசனை தேவன் கொடுக்கிறதை பார்க்குறோம். ஸோ இங்கே 2வது நாம் பார்க்க வேண்டிய 3வது நாம் பற்றி கொள்ளுகிற காரியம் என்னன்னாக்கா, ஆண்டவர் மேலுள்ள அந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டுமா? ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததோ அந்த அன்பு முடிவு பரியந்தம், ஆண்டருடைய வருகை பரியந்தம், நம்முடைய மரண பரியந்தமும் அந்த பற்றுதல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய அன்பும் நம்ம அவர் மேல் இருக்கிற அந்த பற்றுதலும்
உறுதியாக இருக்கும் பொழுது தான் நம்ம கிறிஸ்துவின் பேரில் நம்ம வந்து பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ நம்மளுடைய நம்பிக்கை அது ஆரம்பத்திலே இருந்த நம்பிக்கையை போல இப்பொழுதும் அதே ஃப்ரெஷ் விசுவாசம், அதே போல ஒரு அதே அன்பு, அதே ஈடுபாடு ஊழியத்திலும் எல்லா காரியங்களிலும் அதே வகையான அந்த ஒரு துடிப்போடு, அந்த ஆவியோடு, அந்த அனலோடு நாம் வந்து நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவின் பேரில் பங்குடர்களாக இருக்கிறோம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், இங்கே நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக 1 தீமோத்தேயும் அதில் 6:12 நம்ம பார்க்கிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினுமாய் இருக்கிறாய். இங்கே அடுத்த ஒரு காரியத்தை என்ன பற்றிக்கொள்ள வேண்டுமா சொல்கிற, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அடுத்த ஒரு காரியத்தை நாம் என்ன பற்றிக்கொள்ள வேண்டுமா, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் யார், நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவன். அவர் தான் நம்மளுக்காக சிலுவையிலே தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இப்பொழுதும் பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவன் அளிக்கப் போகும் அவரே. ஸோ அந்த நித்திய ஜீவனை நம்ம என்ன பண்ணணுமா, 2வது பற்றிக்கொள்ள வேண்டும் என்று இங்கே 1 தீமோத்தேயு 6:12 அதில் போடப்பட்டுள்ளது. இந்த நாளில் 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது என்ன பண்ணணுமா, கிறிஸ்துவின் பேருள்ள அந்த முதல் ஆதியிலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை நம்ம வந்து உறுதியை பற்றிக்கொள்ள வேண்டும். 2வது நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஸோ நம்ம இந்த தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி, வார்த்தையின்படி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று இந்த வார்த்தையின் அடிப்படையாக நம்ம 2-3 வாரங்களாக நாங்கள் பார்த்து வருகிறோம். 1வது கர்த்தருடைய பாதத்தை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். 2வது நம்ம பார்த்தோம், இப்படியாக பார்த்தோம், எதை பற்றி கொள்ள வேண்டுமா, இயேசு கிறிஸ்துவின் பேருள்ள விசுவாசம். அதை வந்து பட்சபாதத்தோடே அல்ல, பட்சபாதம் இல்லாத ஒரு விசுவாசம். தேவன் என்னை ஆசீர்வதித்தாலும், அவர் என்னை ஆசீர்வதிக்காமல் போனாலும் நான் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவேன் என்கின்ற அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். 4வது பார்த்தோம், ஆதியிலே நம்ம எப்படி ஆண்டவர் பேர் நம்பிக்கையாக இருந்தோம், அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 4வது ஜீவனை, நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமானாலும், எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருது, பல கோடிகள் வர்றதா கூட இருக்கலாம், ஆனால் வந்து நம்மளுடைய நித்திய ஜீவனை அதன் மேலுள்ள அந்த காரியத்தை நிமித்தம் அதை எழுந்து போவாதபடி நம்ம அதன் மேலே நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டும் என்று நம்மளுக்கு வேதம் இங்கு சொல்லுகிறது. ஸோ நித்திய ஜீவனை நம்ம வந்து பற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு இங்கே சொல்லுகிறார். நித்திய ஜீவன் என்றால் அழியாத வாழ்க்கை, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நித்தியமான ஜீவன். அது எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அது எப்போ நமக்கு கிடைக்கும், அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய கற்பனையின்படி, இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய இருதயத்தில் பரிசுத்தமாய் வாழும்போது அந்த நித்திய ஜீவனை கடைசி வரை நம்ம பற்றிக்கொள்ள முடிகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே உனக்குள்ளதை உறுதியாய் பற்றி கொண்டிரு என்று நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதோ ஆண்டவரே உடைய விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கவும், உம்முடைய பாதத்தை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கவும், ஆதியிலே நாங்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கவும், நித்திய ஜீவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கவும் எங்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளை தாங்க. யார் யார் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரேப்பா விசேஷித்த கிருபைகளை ஆண்டவரே தந்து ஆசீர்வதிங்கப்பா. யார் யார் ஆண்டவரே வேலையில் ஆண்டவரே பிரச்சனையோடு, ஆண்டவரே என்னுடைய வேலை பறிபோய்விடுமோ, நான் என்ன பண்ணுவேன் தெரிலன்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கிறாங்களோ ராஜா, இதோ இப்போதான் ஆண்டவரே உங்களுடைய கரம் அவங்களுக்கு நேராய் செல்கிறது ராஜா. ஆண்டவரே இதோ ஆண்டவரே இயேசுப்பா உங்களுடைய கரம் ஆண்டவரே அவங்களுக்கு நேராய் நீட்டப்படுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இதோ ஆண்டவரே அவங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு, அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. மகனே பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அவங்க ஆண்டவரே எங்கே வைக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய ஆண்டவரே அந்த இடத்துலேயே
தலையை நீங்கள் உயர பண்ண போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறார் ஆச்சா. யார் யார் ஆண்டவரே இந்த ஆப்ரேஷன் இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒரு பக்கம் பண தேவைகள் இருக்குது, ஒரு பக்கம் இது ஆப்ரேஷனில் ஒரு பயம் பதட்டம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த செய்தியை இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க ஆச்சா. ஆண்டவரே தேவனே முடிய சுகம் அளிக்கும் வல்லமை கடந்து செல்லட்டும், பரிசுத்த ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும் அப்பா, தடைகள் எல்லாம் விலகட்டும் அப்பா, நல்ல எதிர்காலம் உண்டாகட்டும் ராஜா. இப்படி செய்வதற்காக நன்றி. யார் யார் ஆண்டவரே இது கடன் பிரச்சனையோடு இந்த செய்தியை இந்த ஆண்டவரேப்பா ஆண்டவர் ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க ராஜா, அவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை தாங்க ராஜா. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, சாட்சியாக நிறுத்துங்கப்பா. யார் யார் குழந்தை இல்லாமல் ஆண்டவரே அப்பா எனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்று ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்களோ ராஜா, இதோ ஆண்டவரே இப்பொழுதே யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, இதோ ஆண்டவர் அவங்களை பிள்ளை தாழ்ச்சியை ஆண்டவரே அப்பா கர்ப்பத்தில் ஒரு கனியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சாட்சிகளை ஏற்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. நீங்கள் அப்படி செய்ய போகிற தயவுக்காக கிருபைகளுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.
பிரியமானவர்களே, எங்களது அனைத்து பாடல் வெளியீடுகளையும் இலவசமாக கேட்க பார்க்க எங்களது ஆண்ட்ராய்டு ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். எங்களது அனைத்து வால்யூம்களை இலவசமாய் கேட்டு மகிழுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.